ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அன்னை தெரசாவுக்கு அடுத்த ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கப்படவுள்ளதாக போப் பிரான்சிஸ் அறிவிப்பு. மாநிலங்களவையை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நெகிழிப்பைகளை விற்கவோ பயன்படுத்தவோ கூடாது என அம்மாநில அரசு ஆணை. வேலூர் அருகே தும்பேரியில் தனியார் வங்கியின் பணம் எடுக்கும் எந்திரத்தை உடைத்து பணம் கொள்ளை. மதுராந்தகம் அருகே அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பாமகவினர் நிலவேம்பு குடிநீர் விநியோகம். கும்பகோணத்தில் மகாமக திருவிழாவுக்கு ஒதுக்கிய நிதியில் ஆளும் கட்சியினர் முறைகேடு செய்ததாக கூறி ஆர்ப்பாட்டம். வாணியம்பாடி அருகே சரக்குந்து கவிழ்ந்து சாலையில் சமையல் எண்ணெய் கொட்டியதால் பரபரப்பு. உயர்கல்வித்துறையில் பன்னாட்டு நிறுவனங்களை அனுமதிக்கக்கூடாது என ஜி கே வாசன் வலியுறுத்தல். மின் கணக்கீடு எடுக்க முடியாத வீடுகளில் முந்தைய கட்டணத்தில் 50 விழுக்காடு வசூலிக்க மின் வாரியம் முடிவு. திமுக ஆட்சியில்தான் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.